Kappa is palais, konais, papana, usai sikuru ice cream tara. Oyo, Ivana! Yama, inga parma, na solta kele. Hey, yankola ni vela varia, nama friends ella irvi or ragasiya mala yatra kanga, yaar kitte solla de. Yeh, paithiyo, na solta te kele, angendu po, pinadi par. Adi yaar inga yo, pinadi trim pagamantra, hey, loose, pinadi par. Pushtana. Chole murich. இதுங்களுக்கு இதையே வேலையா போச்சு. இப்ப இவ்வளவு வரப்போய் நம்ம காப்பாத்தணுமா? ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ கட்ஸ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐஸ்கிரீம் 1 அப்புறம் ஐஸ்கிரீம் 7 ப்ளே பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிச்சிங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது மேலே ஐக்கான தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது என்ன அப்புறம் ஐஸ்கிரீம் 1க்கு அப்புறமா ஐஸ்கிரீம் 7 டேரெக்டாக ப்ளே பண்ணி போட்டீங்க சொல்கிறது கேட்டுருச்சு. நம்ம இந்த ஐஸ்கிரீம் சீரிஸை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 7 லான்ச் பண்ணிட்டாங்க. சரி, டேரெக்டாக அதை போட்டோம். இருந்தாலும் பேலன்ஸ் இருக்க 5 பாட்டு சீக்கிரம் முடிச்சே தீரணும் சொல்கிறா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த கேம் பிளேல வந்திருக்கோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் தட்டி விட்டுங்க. அப்படியே பட்டக்ஸ்லேயே ஒத்தைக்கலாம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, முதல்ல மேப் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் 1க்கு 2 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு போயிடலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான பொருள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. திறந்து திசிசே இன்னுமோ வீடியோக்கு லைக் போட பாருங்கள். வரக்கம் சின்ன லைக் போட போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். எப்போ லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாட் போட ஆரம்பிச்சிட வசதியில் தேவையாக லைக் போடாதவங்க வரக்கம் சின்ன லைக் போட்டு போட்டு பாருங்கள். ஆலையும் அந்த மண்டையின் நடையும் பாருங்களேன். போயிட்டான் ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போக போகிறோம். போயிட்டானா? ஓகே, ரைட்டு, ஓப்பன் த டோர். ஓகே, டக்குன் மாதிரி டோரை சாத்திடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் கட்டுற வேணும், முக்கியமாக அதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த டூல் பாக்ஸுக்குள்ளே இருக்கா? அய்யோ, டேய், எப்பட்றா வந்த? அட்டா, நாசமாக போகணுன்னே. இப்போ நாங்கள் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சிட்டானா? இதே வேலையாக போச்சு இவனுக்கு. அழகாக போகிறது நம்ம தப்பா. எல்லாரும் வந்து கடத்தி கடத்தி வச்சிடறாங்க. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களாக தான் மறக்காம சின்ன லைக் பண்ண போட்டு பாருங்கள். இப்போ உள்ளே வேற வச்சு பூட்டிட்ட நம்மள இந்த சாவியை கண்டுபிடிக்கணும், ஒயர் கட்டுற வேற கண்டுபிடிக்கணுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதுக்குள்ளே அட கட்டிங் பிளேஸ் சூப்பராக ஒயர் கட்டுறச்சு, வாயில் ரூங்க வச்சு இந்த கட்டிங் பிளேஸ் வச்சு ஒயரை கட் பண்ண முடியும். ரைட்டு, அடுத்து இதுக்கு சாவி எங்கடா இருக்குது? இதுக்குள்ளே இருக்கா? இதில் இதுக்குள்ளே இருக்கா? ஆ, டோர் இருக்குங்க சாவி. எமர்ஜென்சி டோர் சொல்லிட்டு அவனுங்களே போட்டிருக்கானுங்க. ஓ, யாருங்க இந்த லூசு பையன்? உள்ள சாவி வச்சுட்டு நம்மளுக்கு பூட்டி வச்சிருக்கான். ஆள் இறந்து வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலை இவனுக்கு. ஓகே, இப்போ இந்த பிளேஸ் எடுத்துக்கலாம். ஓப்பன் டோர், திருப்பி வந்து அடைச்சி வச்சுட போகிறான். வருது வருது, வேலங்கு வேலங்கு வேங்கை வெளியே வருது. கொய்யால சிங்கத்தை தூக்கிய குண்டில் அடிச்சு வைக்கிறேன். என்னாச்சு இதெல்லாம்? நீங்கள் வாய் ஓவராக ரோலிங் ஆகுது. ஓகே, இந்த ஒரு ஒயரை கட் பண்ணி விட்டா நம்ம பார்த்து இந்த கது திறந்துடும். இதுக்குள்ள பார்த்தா மெழுகுவத்தி இருக்கும். இந்த மெழுகுவத்திக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம். வேறு எதுவும் இந்த இடத்துல மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம வண்டியில் ஏறிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். இதுக்கு மேலே இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அவன் நம்மளை பிடிக்காத வரைக்கும் நம்ம இங்கே வர தேவையில்ல. பிடிச்சா திருப்பி ஒன்று ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சிருவான். க்ளோஸ் அதாவது யாருங்க இவ்வளோ வேற கத்தினுங்கடா சிக்கோனா சும்மா இருமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகலாம். ஓகே, சினிமாக்கு வந்தாச்சு. என்ப்பா குச்சிஸ் மண்டியா, போய் படம் பார்த்துட்டு அதுக்கு நான் போய் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இதை தூக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இவன் வேற அவள் சைஸுக்காச்சும் குண்டை பண்ணியிருக்கலாங்க பாவங்க அவோ. ஓகே, இதுக்குள்ள நான் இருக்கா? திறந்திரு சீசே. ஆ, பர்ஃப்யூம் இது ரொம்பவே தேவை. இதை தூக்கி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போட்டு வச்சிடலாம். நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளும் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கார் டிக்கே திறந்து பார்ப்போம். இந்த கார் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உல்லாசமாக படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஏன்டா இப்படி உயிர் வாங்குற? தம்பி தம்பி, ஐஸ்கிரீம் சாப்பிட சினிமா பாரு வாப்பா. ஐயோ, ஓ ஐஸ் எனக்கு வேணாம், என் நாள் ஓடி. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு ஃப்ரீயாக கூட தரப்பா. இது நாங்கள் பொம்மை என்னங்க ஓசியிலலாம் ஐஸ்கிரீம் தர சொல்கிறா? போய் வேற எவனுங்க வித்து தோலடா. எல்லாம் கப்பல் கப்பல்ஸாக இருக்கானுங்க போறக்கு உள்ளே. எல்லாம் இது ஜனல் சாரி கண்ணாடியில் சாத்தி வச்சு உக்காந்துச்சுட்டு இருக்கானுங்க. ஆ, கிடச்சிச்சிங்க. இந்த ரெஞ்சிக்கு தாங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அடா யாருங்க அவள்? இவ்வளோ நம்மளே மொரட்டு சிங்கிள் போல இருக்கு. நம்ம பின்னாடியே வராச்சு அழகாக போகிறது நம்ம தப்பா. ஏன்பா அந்த காருக்குள்ள பாரு, ஐஸ்கிரீம் சார் ஐஸ்கிரீம் சார் காருக்குள்ள பாருங்க. ஜோடி ஜோடி உக்காந்துட்டுங்க எல்லாரையும் கடத்தின்னு போய் ஐஸ்கிரீம் பண்ணுங்கண்ணா. என்னன்னே கேட்க மாட்டேன். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டலாம். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸுக்கு போக போகிறோம். ஏற்கனவே ஒரு ஜோக்கரு இவன் தொல்லை தாங்க முடியாமல் சர்க்கஸ் போய் இன்னொரு ஜோக்கராக நம்ம பார்க்க போகிறோமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சர்க்கஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஐஸ்கிரீம் தம்பி சீக்கிரம் வந்து எடுங்க. என்ன ஒன்று வில்லனை வச்சிங்கன்னே எல்லா இடத்துக்கு போகிற ஒரே கேம் இதுவாக தான் இருக்கும். பாவம் அவனும் நம்ம சொல்கிற இடத்துல போயிட்டு இருக்கான். சம்பளம் இல்லாத டிரைவர் இவன். பாத்தீங்களா, வண்டி திருப்பில நிறுத்தி வைக்கிறான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏமா நீ வேற கூட சும்மா இருக்குமா? காட்டி குடுத்துற போறோம். இப்ப பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி ஏதாவது கலர போறோம். ஐஸ்கிரீம் சார் ஐஸ்கிரீம் சார் கொஞ்ச நேரம் இருங்க சார். தம்பி தம்பி, ஏன்பா குப்பையில தரோம்? ஃப்ரீ ஐஸ்கிரீம் தரோம். ஓடு வேணும் ஆளு ஓடு. இப்பயே குப்பை தொட்டியை குப்பை தொட்டியா தரோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் இருக்கு. அந்த பாஸை தேடிட்டு இருக்கோம். நானா இந்த இடத்துல இருக்கிற எல்லா குப்பை தொட்டிலையும் பார்த்து தேடிட்டேன். இன்னும் ரெண்டே குப்பை தொட்டி தான் இருக்கு. அவனும் நம்ம பின்னாடியே பாத்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி வந்துட்டு இருக்கான். டே யாரா நீ? ஸோ இந்த குப்பை தொட்டி வரல அப்படின்னா அங்கே இருக்க குப்பை தொட்டியில் கண்டிப்பாக வருவான். ஏன்னா அதுதான் இந்த இடத்துல இருக்கிற கடைசி குப்பை தொட்டி. நானும் எல்லா குப்பை தொட்டியும் நாய் கணக்காக பார்த்தீங்கன்னா போராட்டிட்டேன். ஸோ இதுதான் கடைசி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் இருக்கும். அந்த பாஸ் வச்சு என்ன பண்ணுறதா சொல்லி கேட்குறேன். சர்க்கஸ் பாஸ் எதோ ஒரு குளிப்பெடுத்த நாய் பாஸ் வாங்கிட்டு தூக்கி தூக்கி பார்த்தீங்கன்னா குப்பையில் போட்டு போயிட்டான்.
அண்டா பாவி இதுக்கு என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்து நாங்களா சூஸ் பண்ணிருப்போம்ல, காசு கொடுத்து வாங்கிட்டு ஏண்டாத்தி குப்பத்தொட்டில் போறீங்க, மனசாச்சு இருக்காடா உங்களுக்கு, அதான் கேட்க தோணுது. ஓகே ரைட்டு, இப்போ இந்த பாசை கொண்டு போய் ஒரு இடத்துல காமிச்சாலும் உள்ள விடுவானுங்க. ஆ இதான் அந்த ரூமு, வருது வருது விலங்கு விலங்கை வேங்கை வெளியே வருது. யாரா தம்பி, வெல்கம் டு சீக்ரெட் லையரா? ஆ இது தாங்க ஆரம்பத்தில் அவர் சொன்னா, இவன் யார் திருதா? டை குண்டா, நீ தான் கிங்கா, மாவன அந்த ஒயிட்ல தரத்தி விடுவேன், ஐஸ்கிரீம் ஒன்றும் நம்ம காப்பாற்றுற குண்டங்க இவன். ஓகே கிங்கா மே கிங்கு, தகரடாப்பா குப்பையில இருந்தா என்ன புரியுது எல்லாத்தையும், இவன் யாரா உன்னை நம்ம திருட்டு கூட்டு மாதிரி இருக்கா, என்ன சொல்றா வாட்ஸ்அப்புன்றான், என்னடா வாட்ஸ்அப், என்கிட்ட வாட்ஸ்அப்லாம் இல்லை, என்னது ரேர் ஐட்டம் இருக்கு, அதுக்கு நீ என்ன தாடா நான் தருவேன்றான், அதை திருட்டு கூட்டி இவங்ககிட்ட ஏதோ நம்ம யூஸ் ஆகிற மாதிரி பொருள் இருக்கான், அது என்ன இவனுக்கு நம்ம தரணும், ஐ மீன் அது அவன் நமக்கு தரணும்னா அவனுக்கு யூஸ் ஆகிற பொருள் நம்ம தரணுமா? ஏன்டா எல்லாத்தையும் இப்படி பண்ணுறீங்க, நெஜ லைஃப்பில் அப்படி இருக்கானு சொல்லிட்டு பார்த்தா கேமில் ஒரு கேரக்டர் கூட அப்படி தான் இருக்குது. சரி இந்த பெர்ஃப்யூமை கொண்டு போய் அந்த நாய்கிட்ட கொடுப்போம், எறா அந்த பெர்ஃப்யூமே சீக்கிரம், ஓகே இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்ககிட்ட அப்படி என்ன ஆபூர்வமான பொருள் இருக்குது எனக்கு தெரில, அதை போய் நமக்கு தரேன்றா. இருந்தாலும் அந்த குண்டு பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கேஜ் பண்ணிக்கலாம் தான் எனக்கு தோணுது. இந்தா நம்ம திருட்டு கொட்டை எங்கே இருக்க, இந்தா இந்த இதை வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, என்னங்க வைக்கப்படுறா, ஓ கமிட்டட் நாயா நீ, இருக்கட்டும் இருக்கட்டும், அடா பாவி இந்த டோர் நமக்காடா இவ்வளோ ஆர்ப்பாட்டோ, இது நியாயமா மனம் தாங்குமா, நீங்கள் லைக் பண்ணவே குடும்பமாக பாட்டில் கேட்க வேண்டிய நிலைமை வரும். அடுத்து இந்த ரெஞ்சை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டு வந்துடலாம், ஏன்னா இது கடைசியாவது யூஸ் ஆகும் போது. தம்பி தம்பி ஊர் ரைஸ் 5 ரூபாப்பா, தயவு செஞ்சு வாங்கி போயிடல, அவங்க ஃப்ரீயாக கூட தரப்பா. அட யாருங்க போடா அங்கிட்டு கோமாளி, சீக்கிரம் சீக்கிரம் இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் முன்னாடி போய் தான் போட்டுரும், ஏன்னா இது பார்த்தா ஓப்பன் பண்ண முடியாது, உள்ள லாக்காக இருக்குது, அதுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ ஏகப்பட்ட குரங்கு வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது. அங்கே பாருங்களா அப்படியே அப்படி போகிற மாதிரி போய்ட்டு நம்மக்கிட்ட வராது தலைவர், வாடா வா நானா உன் அம்மாவே அடிச்சு ஓட விட்டா, அம்மானா வேற யாரும் இல்லைங்க, ஈவல் நன்னுங்க, ஈவல் நன்னே அடிச்சு ஓட விட்டவ நீ வரியா, ஏய் குண்டா கவுத்துறடா, டேய் செனப் பண்ணி என்னங்க கதுவு பிடிட்டான் நாசமாக போடுனே, கதுவு தரடா வரான்டா, அட செனப் பண்ணி ஏன்டா இப்படி பண்ணுற, ஐயோ இவனுங்க நம்பிந்தான் அவங்ககிட்ட ஓர வாய் விட்டு நம்ம கதையை முடிச்சு விட்டுருப்பானே, நல்லவர் அந்த பித்திக்கார பையன் அப்படி போயிட்டா, டேய் செனப் பண்ணி உன்னை பார்த்துக்கிறேன்டா உன்னை பார்த்துக்கிறேன், அவன் எங்கேயே போயிட்டான் அந்த ஐஸ்கிரீம் பண்ணி இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறியில நம்ம போக வேண்டியதே பார்த்தீங்கன்னா மேலே தான் வருது வருது விலங்கு விலங்கு வேங்கை வெளியே வருது. சரி ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு சோறு வச்சுருப்பாங்க, தோர் இருக்குங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கே சோறு வைக்க மாட்டேன்றாங்க, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுக்கெலாம் சோறு வச்சிருக்கானுங்க. இப்போ தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வண்டிக்கு பக்கத்தில் போட்டலாம், நம்ம வண்டினா நம்ம வண்டியில் இந்த ஐஸ்கிரீம் கார வண்டி தான், அது நம்ம வண்டி தானே, அவன் தானே டிரைவர் பார்த்துட்டுருக்கா, எங்கடா இருக்கு அந்த வண்டி, இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு, ஐ இந்தா இருக்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி அங்கே அடிச்சிடலாம், தூக்கி எடுறாமாப்பில ஓகே எங்கே வந்துச்சு பார்த்தினா வண்டிக்கு முன்னாடி தான் இருக்குது. இப்போ கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் எடுக்கணும், ஆங்கர்னா ஒன்றும் இல்லைங்க இந்த துணியெலாம் நம்ம தொங்க விட மாட்டோம் வீட்டில், அந்த ஆங்கர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், ஸோ இது எவன் வீடுனே தெரில பட் உள்ளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த கபோர்டு, ஸோ இதோ இருக்கு பாருங்கள் ஒரு ஆங்கர், இந்த ஆங்கரை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கஸுக்குள்ளே போகிறோம், சர்க்கஸுக்குள்ளே போகிறோன்னா நீங்களே பாருங்கள் என்ன ஒரு வேலை பண்ண போகிற சொல்லிட்டு, இதுக்காச்சும் மறக்காமல் லைக் போட்டு பாருங்க நண்பர்களே. இப்போ இதுக்கு மேலே ஏறிட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஒரு கொடி போடு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா கேபிள் ஒயர், இந்த கேபிள் ஒயரில் இந்த ஆங்கரை போட்டுட்டு கரெக்டாக இந்த துணி மேலே குதிக்கணும், குதிச்ச உள்ளே வந்து ஊந்துருவோம், என்னென்ன பண்ணிக்கிறானுங்க பாருங்கள், உள்ளே சிங்கம் கிங்கம் தான் கதை நடா வருது, அடுத்து பற்றி இந்த கூண்டை தள்ளி விட்டோன்னா இங்கே ஒரு சீவேஜ் டேங்க் இருக்கும், இதுக்குள்ளே இறங்கணும், ஃபஸ்ட் டைம் வந்தப்போ உள்ள முதல்ல கீழே இருக்கமோ போயிட்டு, ஏன்னா ஈவல் நண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும் ஸ்கூலுக்குள்ளே, இங்கே இருக்கணும் நினச்சி போயிட்டேன் அப்படியே எதுவுமே இல்லை, இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போகணும், இது எங்கே கொண்டு போய் விட சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், சுற்றி சுற்றி எங்கே கொண்டு விடணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து இங்கே வந்துடுவோம். நம்ம நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வேணும், இது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், இது எடுக்கிறதா ரெஞ்சு வேணும், நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஞ்சு போட்டிருப்போம்ல அந்த ரெஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, இந்த ஒரு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உள்பக்க தாபால் போட்டிருக்கானுங்க, இது எப்படி போட்டானுங்க சத்தியமாக தெரில, அந்த திருட்டனை அங்கே தாங்க போகிற அவசரப்பட்டு திறக்க வேணாங்க போகணுன்னே திறக்கலாங்க, ஸோ இது எப்படி உள்ள தாப்பால் போட்டு வச்சானுங்க சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை, ஒருவேளை இங்கே தாப்பால் போட்டு கீழே போயிட்டான்னு தெரில, ஆனால் இதெல்லாம் போய் நம்ம திறக்கணும், சீக்கிரம் போயிட்டான் திறந்தாச்சு, டோருக்கு பாருங்க போட்ட ரெஞ்சி, இப்போ இந்த ரெஞ்சை கொண்டு போயிட்டு அந்த சிலிண்டர் அவுத்துட்டு வரும் நம்ம, க்ளோஸ் த டோர், ஓகே தாப்பால் போட்டலாமா, ஓ தாப்பால் போட முடியாது நம்மளாலலாம், சரி ரைட்டு நம்ம டோரை சத்திட்டோமா, இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த ஒரு சிலிண்டர் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா அவுத்துக்கலாம், அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேண்டிலும் இருக்குது, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 1-2 பொருள், அப்புறம் பார்த்தீங்க பொண்ணை காப்பாற்றிடலாம், அவளை காப்பாற்றுனதுக்கு அப்புறமா ஒரு வேலை பொண்ணுவாக பாருங்க, அதை வாயால் சொல்ல விரும்பல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் அவரு அவரு ஓகே அவளை தான் அங்கே ரெஞ்சோட வேலையை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ இந்த சிலிண்டர் நம்ம கொண்டு போயிட்டு போய் நம்ம ஒரு வண்டியில் போட்டுருணும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேட் ஃபுட்டு தூக்கி போட்டாச்சு, இந்த இடத்துல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது, இப்படி பாட்டு பாட போத்தரா எல்லா கேம் இல்லைங்கிறது அடி வாங்கிடுறோம்ல. ஓகே ரைட்டு, இன்னுமோ வீடியோக்கு லைக் போடாதவங்க மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பாருங்க, நீங்கள் போகிற ஒரு லைக் மோட்டிவேஷனாக இருக்கும், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசி ஷேர் தட்டி விட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த கேட் ஃபுட்டுக்கு தான் நீங்கள் தூக்கி அடிச்சு அங்கேருந்து, ஆ தோருக்கு தோருக்கு தோருக்கு, இப்போ இதே அப்படியே அலைக்கா தூக்கின்னு போய்
வண்டிகளை போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஏப்பா டிரைவர் தம்பி டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் வா 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 வா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறியாச்சு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிமெண்ட்ரிக்கு தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஆக்சுவலி இந்த இடத்துல யார் இருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டிய ராட் இருக்கால, அவனோட அப்பாவோட சமாதி இருக்குது. அப்பானா சொந்த அப்பாலாம் கிடையாது, வளர்ப்பப்பா. வளர்ப்பப்பாவும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே எவ்வளோ பாசம் பண்ணுறீங்களா வந்து பார்த்தீங்கன்னா அழுதாவலாம். அவங்களுக்கு கட் பண்ணிட்டு அது மொக்க பண்ணுன்ட்டு இப்போ சில்லரை கொண்டு போய் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடணும். பரவாயில்ல, என்னதான் வில்லனாக இருந்தாலும் அவன் அப்பா மேலே பார்த்தீங்கன்னா பாசம் வச்சிருக்கு. தனியாக அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபாதர், வளர்த்த அப்பா தான், வளர்த்த அப்பா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான். பரவாயில்ல, பாராட்டலாம் என்ன வில்லனாக இருந்தாலும். ரைட்டு, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாதுங்க, இவனாலையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் பூந்து வர முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வளர தோசையில் உஷாராக இருக்கணும். நம்ம அப்படி இந்த கேர்ஃபுல் ஏமா நீ வேற கொஞ்சம் சும்மா இருப்பா, நொய் 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 நொயின்னு உயிர் வாங்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க, உங்கள் அப்பா சம்மதி முன்னாடி அழுகுறாம பாருங்க. என்ன தான் வில்லனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு எமோஷன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ரைட்டை வளர்ட்டோம். இப்ப நம்ம இதை கொண்டு போயிட்டு இவங்க கேட்டுக்கு வந்து சோறு வைக்கணும். ஐயோ, நம்மள பாத்துட்டாங்க தம்பி, ஐஸ்கிரீம் அட நாசமா போனவனே, உங்க அப்பா சமயம் நடந்த பிள்ளை அப்படா அப்படா சீக்கிரம் வா, இந்த பொண்ணு நம்ம தூக்கி போனோம். அப்படியே அழகா பாத்தீங்கன்னா தூக்கி லக்கமான் பூனை தூக்கிட்டு பாத்தீங்களா, அப்படி பொம்மை மாதிரியே இருக்கு. ஆனா இந்த பூனைக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலைங்க, நிஜமா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிங், ஐ மீன் சினிமாக்கு வந்துட்டோமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூம் இருக்குல்ல, இதுக்குள்ள நம்ம போனோம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரிஜினல் பூனை வச்சு இந்த டைம் கிளாக்கை நம்ம எடுத்துக்கணும். இருந்தாலும் மற்றவங்க பொருள் எடுக்கூடாது சொல்லிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணுறோமா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவன் ஏன்ட்டா இப்படி உயிருவாங்கிறீங்க, நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்துன்னு போயிருக்கலாம். ஆனால் அந்த பூனை இருந்தால் தான் இதுக்குள்ளே வர முடியும். என்ன நான் பண்ணுறானுங்க பாருங்க, இவ வேற ஒருத்தர் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கான். இப்போ இவ வேற அப்படிக்கா போனால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி கிளம்ப முடியும். நோய் நோய் நோய்னு நம்ம பின்னாடியே சுற்றுறோம். அழகாக போகிறது நம்ம தப்பாங்க. நீங்களாம் வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தால் மறக்காம சின்ன லைக் பட்டன் போட்டு பாருங்க. நீங்கள் போகிற ஒரு லைக் சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, போய் தொலைஞ்சிட்டா. இப்போ நம்ம மாதிரி சிமெண்ட்ரிக்கு தான் போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிலிண்டர் வச்சோம்ல, அந்த சிலிண்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கிளாக்கை வந்து சொறி விட போகிறோம். ஸோ இது நம்ம கடைசியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த டைம் கிளாக்கை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை வந்து சொறி விட போகிறோம். அப்புறமா நமக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும், அது எடுக்கிறதுக்கு ஒரு கூத்து இருக்குது. சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, இவ்வளோ அழுதுங்க. அப்போ அவங்ககிட்ட இருக்க மேட்ச் பாக்ஸு கீழே விழுந்துடும். ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் பாருங்க, உள்ளே போயிட்டானா நான் பாட்டு போய் பார்த்தீங்கன்னா அது அப்பாவோட சமாதி. ஐயோ, என்ன அப்பாவோட சமாதி கிட்ட வந்துருப்போம். ஐயோ சார் சார் சார், அங்கே எதுவும் குப்பியானு சுத்த போனாத சார். ஐயோ, நாங்கள் கடுப்பாயிட்டா அவனால இதுக்குள்ள பூந்து வர முடியாமல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்ம நல்லா பைத்திக்கிறப்ப அப்படி போயிட்டான். ஸோ நான் இந்த இடத்துல போய் மெழுகுவத்தி வச்சோன்னு பார்த்து ஏறி ஆரம்பிச்சிச்சு. எப்படான ஆயிடுச்சு, பக்கத்தில் பார்த்தா மேட்ச் பாக்ஸு அவன் ஆல்ரெடி போட்டு போயிருக்கான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 10 வைக்கணும், சீக்கிரம் 10 வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ஓடுது. ஐயோ, ஓடுறா 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 ஓடுறா, அவன் வேறு வரானே, எங்கடா போடுது, வழி எங்கடா இருக்கு. ஐயோ, முட்டு சந்தா அது வெடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தள்ளி வெடிச்சிருந்தா கதை முடிஞ்சிருக்கோம். இன்னும் ஒன்று, நம்ம கதையை வந்து முடிச்சிட்டான். இப்போ திருப்பி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுருவோம். இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகுதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரே பொருள், அது பார்த்தீங்கன்னா வேண்டியே கிடைக்குது. சரியா முட்டால் வேளாண் இருப்பான் போல இருக்கே. இப்போ எப்படி வெளியே போனோம்னா ஒன்றும் இல்லை, அட்டைப்பட்டி இருக்கல, இது ஒரு தெளி தட்டு, இதுக்கு மேலே ஏறி ரூஃப் ஒரு தட்டு தட்டு அழகாக இப்படி வெளியே வந்துட்டு டேரெக்டாக நம்ம வண்டி மேலே, எது நம்ம வண்டி மேலே அழகாக ஒரு ஜம்ப்பை போட்டு உள்ளே போயிட்டு டிரைவர் தம்பி சிமெண்ட்ரிக்கு போப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருக்கலாம். எப்படி சீக்கிரம் உள்ள ஒழுவா, ஏமா நீ வேற சும்மா இருமா, நொய் நொய் நொய்னே கத்தி கேட்குற. இப்போ இந்த இடத்துல ஒரு டோர் நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்துக்கணும். அந்த பாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா செவுற அந்த கிராக் வந்து பெருசாக உடஞ்சிருச்சு. இப்போ அது வழியாக உள்ளே போயிட்டு இந்த நாபை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா சொல்லலை, வழக்க தோசை நம்ம மட்டும் போய் நம்ம கதையை முடிச்சு விட்டுருப்பான். இப்போ இதுக்குள்ளே போனோம் நம்ம, இதுவா இது இது இதுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு வெடிஞ்ச இது இருக்கும் பாருங்க, அது செவத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிராக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போனோம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்க நாப் வந்து பொருத்தணும். நம்ம இந்த நாப்பை தான் திருட்டு கொடுத்து வச்சுருந்தோம், அங்கே என்ன பார்த்தீங்க பெர்ஃபியூம் கொடுத்து வாங்கிட்டோம். இந்த ஒரு பாக்ஸ் இருக்கா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஜிக்கு இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இந்த மெயின் டோர் சாவி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மண்டே கிட்ட தான் இருக்குமா. ஏன்டா நான் செவுத்தியே உடச்சதுங்களா, இது கது இருந்தான்னா இல்லைனா இந்த ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க. சரி ரைட்டு, ஏதோ பார்த்தீங்கன்னா கேஜிக்கு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஒன் மாதிரியே தான் நம்ம நெய்பர்வுட்டுக்கு போனதாக பார்த்தீங்கன்னா அது கேஜி தரக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரக்க முடியாது, தரத்துக்கப்புறம் ஒரு வேலை பண்ணுவா பாருங்க, அதை வாயால் நான் சொல்ல விரும்பல, நீங்களே பாருங்கள். நானும் சத்தியமாக கடுப்பாயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேஜ் திறந்து விட்டேனா வெளியே வந்துட்டாலும் அவ்வளோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கதவை திறந்துவோம், நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே வண்டி போகுது. நான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டேன், அவ்வளோ ஜம்ப் பண்ண சொன்னால் என்னால் முடியாது, எனக்கு அடிபட்டுறோன்றான். அட நாசமாக போனவில்லை, இதை நம்மளை காப்பாற்றாமல் இருந்திருப்பேனே,
இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம், திடீர்னு பார்த்தா இந்த திருட்டுக்கோட்டை காட்டுறாங்க, இந்த திருட்டுக்கோட்டை இறக்கு லவ்ல ட்ரேஜின் நடக்கிறான், அப்போதான் ஐஸ்கிரீம் பண்ணி அங்கே போகிறான். இவனா சொல்கிறானா, அது உன்னோட தங்கச்சி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்லி கிட்ட சொல்கிறான். சார்லியை பார்த்தீங்கன்னா ஆமான்றான், ஏண்டா உன் தங்கச்சியை கடத்தின்னு போகிற நீ வேடிக்கை பார்க்குறா. இவன் அங்கே ஓடுறா, ஏய் என்ன சில்லிசு லிசுன்னு ஓடுற, ஓ தலைவர் வந்து அவ்வளோதான் லவ் பண்ணுறாரு போல இருக்கு. அடா பாவி, அந்த குண்டனுக்கு பெயிண்ட் ஆச்சா, சாரி அந்த குண்டனுக்கு மாறாஷம் போட்ட மாதிரி இருக்கு, அவளையா லவ் பண்ணுற, லவ் லெட்டராக எழுதி வச்சிருக்கான். ரைட்டு, இப்படி ஒரு ஜோடியை பிரிச்சாச்சு சந்தோஷம். இந்த வேலை கைஸ் என்ன பிடிச்சிருந்தேன் ஐஸ்கிரீம் தீ வேணும்னா மறக்காம காமிச்சு சொல்லி போனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் ஆல் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், பை கைஸ்.